தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர் இயேசு கொண்டு வந்த சமாதானமும் அன்பும் இரக்கமும் உங்கள் குடும்பத்தில் நிரம்பியிருக்க வாழ்த்துகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு திருத்துதர் பணிகள் 6:8-15 முடிய அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களுடைய பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேனே அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தை தூயாவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தையையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டினார். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞரையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய்ச்சாட்சிகளை கொண்டு வந்து சங்கத்திற்கு முன்னால் நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானுதரின் முகம் போல் இருக்க கண்டனர். அந்த சகோதர சகோதரிகளை, ஸ்தேவானும் சவுலும் வகுப்பு தோழர்கள், கமாலியரிடம் சட்டம் படித்தவர்கள். நான் எருசலேம் சென்ற பொழுது லயன்ஸ் கேட் என்று இருக்கிறது, அந்த கேட் வழியாக ஒலிவுமலைக்கு போகலாம். ஒலிவுமலைக்கு போகிற வழியிலே ஒரு கெபி இருக்கிறது. இந்த யோர்தான் பள்ளத்தாக்கில் பாலத்தில் போகும் முன்னால் யோர்தான் பள்ளத்தாக்கை ஒட்டியே முடியப்பறை கல்லால் எரிந்த இடம் இருக்கிறது. அங்கே ஒரு கெபி கட்டியிருக்கிறார்கள். ஏன் அவர் கல்லால் எறியப்பட்டார் என்பதுதான் இன்றைக்கு வாசகம். என்ன குற்றச்சாட்டு சாட்டப்பட்டார் என்பதுதான் இன்றைய வாசகம். இயேசுக்காக தன் உயிரை தியாகம் செய்த முதல் மறைசாட்சி ஸ்தேவானை இன்றைக்கு நாம் நினைவுகூர்கிறோம். முதல் மறைசாட்சி இரத்தம் சிந்திய குழந்தைகள், அதைவிட முதல் மறைசாட்சியே. இவரை பற்றிய ஏற்கனவே திருத்துதர் பணி குறிப்பிட்டுள்ளது. பந்தியிலே பணிவிடை செய்து திருச்சபையின் பிறநண்பு பணிகளை அதிகாரப்பூர்வமாக நடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களுள் இவரும் ஒருவர். திருத்துதர் பணி 6:1-6 வரை நாம் வாசிக்கிறோம். இந்த 7 வெறும் செயல்களில் மட்டும் ஈடுபடவில்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கவும் செய்தார்கள். தீவிரவாதிகளாக இருந்த யூதர்களோடு விவாதங்கள் செய்து அவர்களை புரிய வைத்தார்கள். பரிசேயரின் வெளிச்சட்டங்களையும் மறைநூல் வல்லுநரின் வலுவற்ற சட்ட நெறிகளையும் விமரிசித்தார்கள். அவை வெறுமையானவை என்று வாதாடினார்கள். இறைவனின் ஆற்றல் இவர்களில் செயல்பட்டது. இந்த 7 மிகச்சிறந்தவராகி விளங்கிய ஸ்தேவான், இவர் வழியாக மாபெரும் அற்புதங்களும் அறிகுறிகளும் நிகழ்ந்தன. இறைவன் இவரது போதனை வாழ்க்கை முறை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு சாட்சியாக விளங்கின புதுமைகள். இயேசுவின் வாழ்க்கையை ஒத்திருந்த ஸ்தேவானின் வாழ்க்கையும் இயேசு போதித்தார், புதுமைகள் செய்தார், பரிசேயர் மறைநூல் வல்லுநரின் சுயநல போக்கை கண்டித்தார், சாடினார்,
இதன் விளைவாக சிலுவையில் அறையப்பட்டு கொலையுண்டார் என்பது இயேசுவின் வாழ்க்கை. இதே போலவே ஸ்தேவான் போதித்தார், புதுமைகள் செய்தார், விவாதித்தார். யூத தலைமை சங்கத்தை இயேசுவை எவ்வாறு பொய்ச்சாட்சிகளை வைத்து தீர்ப்பிட்டதோ அவ்வாறே ஸ்தேவானையும் பொய்ச்சாட்சிகளாய் தீர்ப்பிட்டது என்பார்ந்தவர்களே. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு கூறிய வார்த்தைகள் ஸ்தேவானின் முழுமையாக நிறைவேறிவிட்டன. ஸ்தேவான் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, நாசரேத்து இயேசு இவ்விடத்தை அழித்து விடுவார், மோசே நமக்கு கட்டளையிட்டபடி காட்டிய முறைமைகளை எல்லாம் அழித்து விடுவார் என்று ஸ்தேவான் போதித்ததுதான். மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டக்கூடாத வேறொன்றை மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன், மார்க்கனர் செய்தி 14:57 நம்ம வாஸ்தவம் என்று இயேசு கூறியது உண்மையே. ஆனால் இயேசு குறிப்பிட்டது அவரது உடலாகிய ஆலயத்தை, யோவான் 2:21 நாம் வாசிக்கிறோம். அதை எல்லோருமே மறந்து போனார்கள். இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தார். அவரது உயிர்ப்பின் அடிப்படையில் ஒரு புது இனம் திருச்சபை உருவாகும் என்ற கருத்தியல் தான் இவ்வாறு கூறினார். இதையே அதிகாரத்தோடு ஸ்தேவான் போதித்தார். இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத யூதர் ஸ்தேவானின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள போறாங்க? புரிந்து கொள்ள எவருமே விரும்பல. கடின மனம் கொண்டவர்கள், வணங்கா கழுத்து உள்ளவர்கள். அதனால இறை வார்த்தையும் கேட்கல, போதகனாகிய ஸ்தேவானுடைய வார்த்தையும் கேட்கல. மோசேயின் முறைமைகளை இயேசு மாற்றி விடுவார் என்று சொன்னது உண்மையாகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கட்டளைகள் போன்ற மோசேயின் முறைமைகளை அல்ல, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அழிப்பதற்கென்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இயேசு கூறியிருந்தார். இயேசு அழிக்க விரும்பியது மோசே முறைமைகளை அல்ல, மறைநூல் வல்லுநர்கள் தங்கள் இஷ்டப்படி உருவாக்கிய 613 சட்டங்களை மாற்றியமைக்க விரும்பினார் இயேசு. மக்களின் வாழ்க்கையை பாரம் சுமந்து சுமக்கின்ற மக்களை விடுதலை பெற அவர் விரும்பினார். ஆகவே இக்குற்றச்சாட்டு சட்டங்களை பெரிதுபடுத்தி அன்பை சுருக்கி வாழும் அந்த பரிசேய கும்பலைப் போல நாம் இன்றைக்கு வாழ்கிறோமா? அன்புக்கு முதலிடம் கொடுங்கள், பிறர் அன்புக்கு முதலிடம் கொடுங்கள், சட்டத்திற்கும் ஏதோ சடங்கு ஆசாரங்களுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டாம். பிறர் அன்பினால் தூண்டப்பட்டு எதை செய்தாலும் அது கிறிஸ்துவனுடைய செயல், கிறிஸ்துவுக்காக செய்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லா உள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். எல்லா உள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து என்னாலும் அமைதியில் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.